ஒரு நல்ல புக்கு 100 ஃப்ரெண்ட்ஸுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்த புக்லேருந்து எடுத்தோம்னா ஃபேஸ்புக்லேருந்து தான். இன்னைக்கு எல்லார்கிட்டையுமே ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவி இருக்கு, எல்லாரும் அதை பயன்படுத்தவும் செய்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஃபேஸ்புக்கை பற்றி திடுக்கிடும் தகவல் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா, அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 50 மில்லியன் மக்களுடைய தனிப்பட்ட அரசியல் சார்ந்த தகவல்கள் இருக்கு இல்லையா, அதை ஃபேஸ்புக் மூலமாக யாரோ திருடி இருக்காங்களாம். இது யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப்புடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக அப்படின்னு பிரிட்டன் தொலைக்காட்சி சேனல் நியூஸ் 4 வந்து ஒரு நியூஸை வெளியிட்டிருக்கு. இதை பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சிஎன்என்னுக்கு மார்க் சக்கர்பர்க். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி தகவல்கள் திருட்டு அப்படிங்கிறது உண்மைதான், மக்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுடைய முக்கியமான கடமையும் கூட, பட் அடுத்த தடவை இந்த மாதிரி தகவல் திருட்டு நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பகிரங்கமா மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இது ஃபேஸ்புக்ல மட்டும் நடக்கலங்க, நம்ம டவுன்லோட் பண்ற ஒரு ஒரு ஆப்லயுமே அதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஒரு ஆப்ஷன் பார்க்கும்போது நம்ம கான்டாக்ட் மெசேஜ் அப்படின்னு பல இன்ஃபர்மேஷன்களை அவங்க படிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஆப்பே டவுன்லோட் பண்றோம்ன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதன் மூலமா நம்மளுடைய கான்டாக்ட்ஸ், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே திருட இதுதான் தகவல் திருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபேஸ்புக்கில் மட்டும் அமெரிக்காவில் மட்டும் நடக்கலை. நம்ம ஒரு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணும் போதும் நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே திருடப்படுது. இது பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய கால் சென்டருடைய நம்பர் பேஸுக்கு இந்த கான்டாக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கூட தெரியல. இருந்தாலும் நம்முடைய அக்கௌண்ட் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம சேஃபாக வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தான். அதில் ப்ரைவசியான புகைப்படங்களை யூஸ் பண்ணுறதும் தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஆப்ஸ் எதுவோ அதை மட்டும் சரியான நேரத்தில் சரியாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம எல்லா ஆப்பும் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸும் போச்சு அப்படின்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு, நம்ம கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆகும், மிஸ்யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் மூலமாகவும் நம்மளுடைய டேட்டாக்கள் திருடப்படுது. அதாவது, போன ஜென்மத்தில் நீங்கள் என்னவா இருந்தீங்க, மகாபாரதத்தில் உங்களோட கேரக்டர் என்ன, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், இந்த மாதிரியான சுவாரஸ்யத்தை கொடுக்குற லிங்க் அடிக்கடிக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி ஆப் அப்படின்னுவாங்க. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது அவங்களும் உங்களுடைய டேட்டாஸை ஈஸியாக எடுக்கிறாங்க. ஸோ பொதுமக்களே, இணையதளத்தில் உங்களுடைய அக்கௌண்ட் எதுவாக இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்பையோ இல்லை லாகின் லாக் அவுட்டையோ கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஏன்னா திருட்டு அப்படிங்கிறது எப்பயுமே பாதிப்புக்குள்ளான விஷயம் தான். அது தகவலாக இருந்தானே, பொருளாக இருந்தானே. பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுற ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், அவர்களுடைய அந்த முகத்தில் இருக்கின்ற குட்டி குட்டி பருக்கள்.